Hello viewers, I'm Aitli. In 8th Samachir Max Geometry, exercise 3.4 order, first and second sum in the video. This is the construction of a parallelogram and area we will find. Now, measurement is BANK and bank and construction of a parallelogram. BA is 7 cm, BK is 5.6 cm and KBA equal to 85 degrees. I have a rough diagram. BA வந்து 7 cm ஆகும் BK வந்து 5.6 cm ஆகும் ABK வந்து KBA வந்து 85 degree னு போட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியும் opposite sides எல்லாம் equal சொல்லிட்டு சோ அத வச்சு நம்ம இத construct பண்ணிடலாம் ஏன்னா parallelogramல opposite sides equal இல்லையா இப்ப பாருங்க AB முதல்ல 7 cm போட்டுக்க போறேன் சோ வந்து AB வந்து 7 cm so இது B இது A இங்க வச்சு 85 degree நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க போறோம் so 85 degree பாருங்க 85ன்றது 80 க்கும் 90 க்கும் நடுவுல தான் 85 இருக்கும் so 85ன்றது இந்த சின்ன கோடு ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்க இந்த சின்ன கோடு வரும் இப்போ இத என்னங்க லைன் போட்டுக்கோங்க இப்போ என்ன பண்ணனும் 5.6 cm க்கு ஒரு ஆர்க் நம்ம கட் பண்றோம் நல்லா கவனிச்சுக்கோங்க 5.6 5 க்கு அப்புறம் 5 க்கும் 6 க்கும் நடுவுல ஒரு கோடு அதுக்கு அப்புறம் +1 கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க ஏனா மெஷர்மென்ட் ரொம்ப மைனூட்டா கொடுத்திருக்காங்க சோ B ல வச்சு 5.6 cm க்கு ஒரு ஆர்க் இப்போ என்ன பண்ணனும் அது நம்ம ஜாயின் பண்றோம் ஜாயின் எப்படி பண்ணனும்னா உங்களுக்கு தெரியும் AB வந்து 7 cm-னா மேலே இங்கேயும் 7 cm இல்லையா சோ அந்த 7 cm-க்கு இன்னொரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க சோ இங்க வெச்சு ஒரு 7 cm-க்கு ஒரு ஆர்க் மறுபடியும் 5.6 cm ஏனா வந்து opposite sides of a parallelogram are equal அப்போ இதே மெஷர்மென்ட் தான் இங்கேயும் வரும் சோ ஆர்க் கட் பண்ணிட்டு இதுதான் நம்மளோட n இது நம்மளோட k இப்போ இதெல்லாம் ஜாயின் பண்றோம்னா நமக்கு parallelogram வந்துரும். நான் sketch-ல போடுறேன் ஏனா வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியணும்ன்றதுக்காக நீங்க வந்து pencil-ல தான் யூஸ் பண்ணனும். சோ pencil-லயே போடுங்க. Measurements எல்லாமே mark பண்ணி எழுதுங்க. சோ இது 7 cm, இது 5.6 cm, இங்க 85 degree, இங்கேயும் 5.6 cm, இங்கேயும் 7 cm எழுதிக்கலாம். அவங்க வந்து இது கேக்குறாங்க இல்லையா ஸ்கேல் சாரி ஏரியா கேக்குறாங்க இல்லையா ஏரியான்றது 90 டிகிரிக்கு நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் சரி இல்ல செட் ஸ்கொயர் வச்சு போட்டாலும் சரி இல்ல கரெக்ட்டா 90 டிகிரிக்கு ஒரு லைன் போட்டுட்டாலும் சரி போட்டுட்டு அந்த மெஷர்மென்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு 5.7 வருது 5.7 வருது இப்போ இது ஹைட் வந்து 5.7 நம்ம இது வந்து இது பண்ணிக்கலாம் ஏரியா கண்டுபிடிச்சுக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களோட ஓன் கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்களே எழுதிக்கோங்க ஏரியா வந்து பேஸ் இன்டு ஹைட் எது பேஸா எடுக்கிறோமோ அங்க எங்க வருதோ அந்த கோடு எங்க டச் ஆகுதோ அதுதான் நம்மளோட ஹைட் பேஸ் பாத்தீங்கன்னா 7 ஹைட் பாத்தீங்கன்னா 5.7 எனக்கு இதில் ஏரியா பார்த்தீங்கன்னா 39.2 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு வருது ஸோ அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ